இன்று போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கப் போவது நலன் சரித்திரம். இதை பக்தியுடன் பாராயணம் செய்தாலோ அல்லது கேட்டாலோ ஏழரை சனி, அஷ்டமத்து சனி போன்றவற்றின் பாதிப்புகள் நீங்கும். எல்லோரும் சனீஸ்வரரின் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அடைந்து வருந்தும் கலியுகத்தில் இந்த நலசரித்திரத்தை கேட்டு அனைவரும் பயனடைய விரும்புகிறோம். இன்று கலித்தொடர் காண்டத்தில் பெண்களும் வண்டுகளும் பற்றி கேட்கலாம். தமயந்தியும் நலனும் இயற்கை காட்சிகளை பார்த்து இன்புற்றனர். அப்போது மலர்களை பறிக்கப் போன பெண் ஒருத்தியின் முகத்தையே தாமரை மலராக நினைத்து வண்டுகள் பறந்து வந்து படுகின்றன. அவைகளை அவள் தன் கைகளால் தடுத்தாள். ஆனால் வண்டுகள் அவளது சிவந்த கைகளையும் கூட சிவப்பான காந்தல் மலராக நினைத்து மொய்க்கின்றன. இதனால் அப்பெண் அச்சம் கொண்டு வியர்வை சிந்து நிற்கிறாள் என்றான். அழகான தமயந்தியே, அதோ பார், பொற்சிலம்புகளை அணிந்திருக்கும் பெண்ணொருத்தி மலர்களை கொய்வதற்காக போகிறாள். அந்த பூவின் ஆணும் பெண்ணுமாக கூடி வண்டுகள் கழித்திருக்கின்றன. ஆகவே அவற்றுக்கு இடையூறு செய்யாமல் இருக்க தனது கால் சிலம்புகள் ஒலி எழுப்பாமல் மெதுவாக நடக்கிறாள். அந்த பூவை விட்டுவிட்டு தயிர்களை கொய்கிறாள் என்று காண்பித்தான். வண்டுகளுக்கும் இனிமையான காதல் வாழ்க்கை உண்டு. அவற்றை பாதுகாப்பதில் மனிதர்களுக்கும் பங்கு உண்டு என்பது நமது முன்னோர் கொள்கை. ஆகவே மற்ற உயிரினங்களுக்கு சிறிதும் துன்பம் நேராமல் அவர்கள் நடந்தனர். இதனை சங்க இலக்கியங்களில் பல பாடல்களில் பார்க்கலாம். அகநானுற்று பாடல் ஒன்று, துணையோடு பறக்கும் வண்டுகள் அஞ்சும் என்பதற்காக தனது தேரில் உள்ள மணிகளை ஒலிக்காமல் வைத்து தேரில் வந்த தலைவனை பற்றி தெரிவிக்கிறது. இதன் மூலமாக அந்த ஆண்மகனின் உள்ளத்தில் காதல் உணர்ச்சி எத்தனை வேரூன்றி இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. பூத்த பொங்கற் துணையோடு வதிந்த தாதும் பறவை பேதுரு நஞ்சி. நீண்ட காலமாக தன் மனைவியை பிரிந்து போருக்கு சென்று இப்போதுதான் திரும்பி வருகிறான். மனைவியை காண வேண்டும் என்று ஆசையும் காதலும் கரை புரண்டு கொப்பளித்த போதிலும் காதல் செய்யும் வண்டுகள் தன் தேரின் மணியொலி கேட்டு அஞ்சி காதல் இன்பத்தை நழுவவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தேர்ப்பாகனை அழைத்து தேரில் ஒளி செய்யும் மணிகளை கட்டி வைக்க சொல்கிறான். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், தொல்காப்பியர் வண்டுகளுக்கு செவிப்புலன் இல்லை என்பதை நண்டும் தும்பியும் நான்கறிவினவே என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் புலவர்கள் தங்கள் கற்பனை குதிரையின் திறம் கொண்டு வண்டுகளுக்கு செவிப்புலன் இருப்பதை அறிந்தவர்கள் போல பாடியிருக்கிறார்கள். அடுத்ததாக நலன், பெண்ணே அதோ பார், நாயகன் ஒருவன் மலர்களை பறித்து கொண்டு வந்து தன் காதலியின் கூந்தலுக்கு சூட்ட எண்ணி அவளுக்கு அருகே வந்து சடக்கென்று நின்றுவிட்டான். என்ன காரணம்? உற்று பார்த்தபோது இந்த மலர்களை தலையில் சூட்டினால் அந்த பாரத்தினை அவளது மெலிதான இடை தாங்காது என்று அச்சத்தினாள். கொய்த மலரை கொடுங்கையினால் அணைத்து மொய்குழலில் சூட்டுவான். முன்வந்து தையலால் பாதார விந்தத்தை சூட்டினான். பாவை இடைக்கு ஆதாரமின்மை அறிந்து. ஆகவே அவன் கொண்டு வந்த மலர்களை அவர்களது தாமரை மலர்பாதங்களை சூட்டுகிறான் என்று காண்பித்தான். இது போன்ற ஒரு காட்சியை திருவள்ளுவரும் காட்டுகிறார். அணிச்சப்பூ கால் களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நெய்தல் படா பறை என்பது அந்த ஒப்பற்ற திருக்குறள். ஒரு பெண் அணிச்ச பூவை காம்பு களையாமல் அப்படியே சூடியதற்காக அவளது காதலன் வருந்துகிறான். ஐயோ, இவளது இடை அதை தாங்காமல் ஒடிந்து விடுமே, அவள் இறந்து விடுவாளே, அதற்காக சாகும்போது அடிக்கும் நெய்தல் பறையல்லவோ முழங்கும், என் செய்வேன் என்று கலங்கினானாம். அடுத்ததாக நலன், தமயந்திக்கு ஒரு பெண்ணை சிவனோடு ஒப்பானவள் என்று சொல்லி அவளை காண்பித்தான். தடாகத்தில் நீராடுகிறாள் இளம்பெண் ஒருத்தி. அவள் கருநெய்தல் மலரை பறித்தெடுத்து கிள்ளி தனது நெற்றியில் வைத்து கொண்டாள். அவளது நெற்றியில் இப்போது ஒரு கண் முளைத்ததை போல காட்சி தந்தது. அவளை காண்பித்த நலன், முன்னொரு காலத்தில் உலகில் யாரும் உண்பதற்கு முடியாத ஆலகால விஷத்தை கொண்ட சிவபெருமான் போல தோன்றுகிறாள் பார் இவள் என்றான். அப்போது மற்றொரு பெண்ணொருத்தி தன் காதுகள் இரண்டிலும் தாமரை மலர்களை சொருகி கொண்டு வந்தாள்.
இப்போது அவளுக்கு மூன்று முகங்கள் இருக்கின்றன பார் என்றான் நலன். மற்றொருத்தி குளத்தின் நீரில் நீராடி எழுந்திருக்கிறாள். அவளது சந்திரன் போன்ற முகத்தில் கருப்பான கூந்தலில் இருந்து தண்ணீர் சொட்டு இருக்கிறது. அவள் கூந்தலில் உள்ள நீரை பிழிகிறாள். அந்த காட்சி சந்திரனை ராகு என்ற பாம்பு விழுங்கும் தோற்றம் போல இருக்கிறது பார் என்று அவன் தமயந்திக்கு காண்பித்தான். மற்றொருத்தி தண்ணீரில் குளித்துவிட்டு நீர் அலைகளுக்கு நடுவே நடந்து வந்தாள். அவள் நெற்றியில் படிந்திருக்கும் கூந்தலை தன் கைகளினால் ஒதுக்கி கொண்டாள். இது கருமையான மேகங்களின் நடுவே திடீரென்று தோன்றும் பிறை நிலவை போல காட்சி தருகிறது பார் என்றான். அழகான கருமை மிகுந்த கண்களை பெற்ற பெண்ணொருத்தி செங்குவலை மலரை பறிக்க கையை நீட்டினாள். சடக்கென்று இழுத்து கொண்டாள். காரணம், அவளது கண்களின் கருமை நிறம் பாய்ந்து அந்த செங்குவலை மலர் கருங்குவலையாக காட்சியளித்ததாம். இதனை நலன் தமயந்திக்கு காட்டினான். இவ்வாறு பலவிதமான நீர் காட்சிகளை கண்ட தமயந்தியும் நலனும் குளங்கள், ஆறுகள் ஆகியவற்றிலெல்லாம் இறங்கி நீர் விளையாட்டுகளை செய்தனர். பிறகு இறைவனை நினைத்து பக்தியோடு கங்கை ஆற்றில் மூழ்கினர். பிறகு ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பு சிறிதும் குறையாமல் அங்குள்ள ஒரு சோலையில் தங்கியிருந்தனர். அடுத்த பதிவில் தமயந்தியின் ஊடல் பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.